வார்த்தையில் வாழ்வு. அன்பு நெஞ்சங்களே, இன்று இறை வார்த்தை வாழ்வுக்கான நற்செய்தி பகுதி. மரியா எலிசபெத்தை சந்தித்தல், மரியாவின் பாடல், லூக்கா நற்செய்தி, நூல் பிரி 1, இறை சொற்றடர்கள் 39-56 முடிய. இதன் விளக்கம் அறிவோமா? மரியா விண்ணவிடமிருந்து தம் உறவின எலிசபெத்தின் நிலை பற்றி கேட்டவுடன் மலை நாட்டிலிருந்து எலிசபெத்தின் ஊருக்கு விரைந்து செல்கிறார். இந்த சந்திப்பிலே மரியா இயேசுவும் தனியாக செல்லவில்லை, இயேசுவையும் தன் உதிரத்தில் தாங்கி செல்கிறார். இந்த சந்திப்பால் மகிழ்ச்சி உண்டானது. மரியாவின் உதிரத்தில் இருந்த இயேசுவின் பிரசன்னம் மரியாவுக்கு மட்டுமல்ல, எலிசபெத்துக்கும் அவருடைய வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவானுக்கும் மகிழ்ச்சி அளித்தது என்று லூக்கா நற்செய்தியாளர் தெள்ள தெளிவாக எடுத்து உரைக்கிறார். அன்று மரியா எலிசபெத்தை சந்தித்தது ஒரு சாதாரண நிகழ்ச்சி என்று, அது ஒரு வரலாற்று நிகழ்வு. இயேசுவின் வருகையும் அவரது பணியும் வரலாற்றில் ஏற்படுத்தவிருக்கும் ஒரு புரட்சியை கவிதையாக பாடுகிறாள் மரியா. ஆண்டவர் தமக்கு செய்துள்ள நன்மைகளுக்காக நன்றி கூறி தம் பாடலை தொடங்குகிறார். தம் முன்னோருக்கு அவ் இறைவன் செய்து வந்துள்ள நலன்களுக்காக நன்றி கூறி தம் பாடலை முடிக்கிறார். பாடலில் 3 வகையான விடுதலை கூறுகளை சுட்டிக்காட்டுகின்றார். 1, சமய விடுதலை; 2, அரசியல் விடுதலை; 3, பொருளாதார விடுதலை. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அனைவரும் நமது திரு அவையில் அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழாவையும் இந்தியாவில் விடுதலை விழாவையும் எளிமையாக கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் இனிய விழா நல்வாழ்த்துக்கள். இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு விழாவிலே நமது நாடு விடுதலை பெற உழைத்தவர்களை, தங்கள் வாழ்வை நமக்காக தியாகமாக தந்தவர்களை, பலியாக தங்களை அர்ப்பணித்தவர்களை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அதே நேரத்தில் இன்றைய சூழலில் சுதந்திர இந்தியாவில் எண்ணற்ற பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வருகின்றன. இவற்றை வேரோடு அகற்ற அன்னை மரியாவின் வாழ்வையும் பணியை ஏற்று வாழ்வாக்குவோம். அன்னை மரியா ஆண்டவரின் தாயாக உயர்த்தப்பட்ட பின்பும் தாழ்ச்சியினால் துணிச்சலோடு எலிசபெத்தம்மாளை சந்தித்து 3 மாதம் தேவேனை உணர்ந்து பணி செய்கின்றார். நாமும் நமது வாழ்விலே பிறரை, துன்பத்தால் வேதனைப்படுவர்களை மகிழ்ச்சியோடு சந்திப்போம். நமது வாழ்வை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நமக்கு வசதி வந்தவுடன், செல்வம் அதிகரித்தவுடன், திறமைகளை வளர்த்து கொண்ட பின்பு அதை வயதானவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, நோயாளர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோமா? இன்றைய கொரோனா தொற்று நோய் காலத்தில் தன்னார்வ தொண்டர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து தியாகமாக பணி செய்கின்றார்கள். இத்தகைய தியாகம் நம்மத்திலே தொடர வேண்டும். 2, அன்னை மரியா விடுதலை பாடல் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி சமய, அரசியல், பொருளாதார விடுதலை பெற தனது மகனை அர்ப்பணித்து மகனின் இறையாட்சி பணியில் இணைந்து செயல்பட்டு விண்ணக வாழ்வை அடைந்தது போன்று நமது குடும்பத்தில், பணி செய்கின்ற இடத்தில் இளையோரை உருவாக்கி இணைந்து சமூக முன்னேற்றத்திற்காக உழைப்போமா? இன்று நாம் வாழும் உலகில் உயர்ந்தவ தாழ்ந்தவ, படித்தவ படிக்காதவ, ஏழை பணக்காரன், அடிப்படை வசதி இல்லாதோர், ஆடம்பர வாழ்வு வாழ்வோர், நீதி அன்பு உண்மை வழியில் வாழ்பவர்,
அதற்கு எதிராக செயல்படுபவர்கள் உண்டு. இந்த வேறுபாடுகளை கலைந்து இறையாட்சி மக்களாக வாழ்ந்து சான்று பகர்வோமா? நமது வாழ்வை உற்று நோக்கி பார்க்கும் வேளையில் பல மாணவர்கள் இளைஞர்கள் அலைபேசிக்கு காணொலிக்கு அடிமையாகி தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உயர்ந்த வேலை பெற வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற தவறான எண்ணம் குறிக்கோளாக உள்ளது. இந்நிலை மாறி இயேசு என்ற இளைஞனை பின்பற்றி எல்லோரும் வாழ்வு பெற, குறிப்பாக நலிந்தோர் நல்வாழ்வு பெற மாணவர்களை இளைஞர்களை உருவாக்கிட நம்மையே அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். வல்லமை மிக்க இறைவா, அன்னையின் விண்ணேற்பு விழாவையும் இந்திய சுதந்திர தின விழாவையும் கொண்டாடும் மகிழ்வான இந்நன்னாளிலே மக்களை அடிமைப்படுத்தும் பொருளாதாரம், சமயம், அரசியல் இவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க தியாகமாக பணி செய்யவும், மாணவர்களை இளையோரை சமூக சிந்தனையுடன் வளர்த்து இருளுள்ள வாழ்வை ஒளியேற்றிட உதவி செய்யும்